फ्रेंड्स शशिकला कारण पी मुख्य पत्रिक सर्वे तक प्रतिपली मरंद मुदर जयलिता नमर आलमें शशिकला अमक पल्व कोण विवाद इन पाता ना मुख्य पत्रिक कणिपे शशिकला पी मुख्य तकवल सीरे शशिकला नाला स முடித்து கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி விடுதலையாகி பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வரும் போலியில பார்த்தோம்னா தொண்டர்கள் வந்து உங்களுக்கு அபார வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கு மத்தியில பார்த்தோம்னா பேசிய சசிகலா அவர்கள் வந்து தீவிர அரசியல்ல ஈடுபட போவதாக மக்களை விரைவில் சந்திப்பேன் அப்படினு சொல்லி திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா அரசியல்ல இருந்து ஒதுங்குவதாக சசிகலா அவர்கள் வந்து அதிரடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டு சில தினங்களுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. இது பலவிதமான ஒரு அதாவது கருத்து கணிப்பு சம்பந்தமா பேசப்பட்டுச்சு. ஆனாலும் பார்த்தா தமிழக அரசியல்ல இது சம்பந்தமா பலவிதமான விவாதம் அதிர்ச்சியும் முடிவெடுத்திருக்கிறதாகவும் யாருக்கு லாபம் சசிகலாவின் அரசியல் துறவரம் என்ன பாதிப்பை அதாவது எப்படிப்பட்ட பாதிப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கேள்வியை முன்வைச்சு பொதுமக்களிடம் அந்த முக்கிய பத்திரிகை வந்து ஒரு கருத்து கணிப்பை நடத்தி முக்கிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதில் சசிகலாவை ஆளுமை மக்கள் பார்க்கிறார்கள் அதாவது அவங்க வந்து ஆளுமையாக பார்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கு அவர் மீண்டும் அரசியலுக்கு வந்து அதிமுகவை கைப்பற்றுவார்களா என்றும் பெரும்பாலும் நம்புவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. கண்டிப்பாக அவங்க மீண்டும் அரசியலுக்கு வருவாங்க வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் பயணம் செய்வாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காரியத்தை நினைத்து அதை செய்து முடிப்பதற்கு தேவையான சக்தியை பெற அமைதியாக இருப்பதற்கு வனம் அதாவது வயணம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்களில் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் அதாவது என்னன்னா யானை தனது கோபத்தை கடவாயில் ஒதுக்கி வைத்து சமயம் வரும்போது பழி தீர்த்து கொள்ளும் அதாவது அனதனத்தான் சசிகலா தற்போது செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்ட மக்கள் வந்து தெரிவித்துள்ளதாக முக்கிய பத்திரிகை சர்வேயில் முடிவில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஏன் அப்படின்னா சசிகலா அவர்கள் வந்து தற்போது வயணம் இருக்கிறாங்க அவங்களுடைய கோபத்தெல்லாம் அடக்கி அவங்க சமயம் வரும்போது அவங்களுடைய அரசியல் பயணத்தை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சசிகலா அரசியல் இருந்து ஒதுங்கியதற்கு பாஜக தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வேல கேட்கும்போது 30% பேர் ஆமா அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி காட்டிய பிடிவாதம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி 26% பேரும் அவரது சுய விருப்பத்தின் பேரில் தான் ஒதுங்கி இருக்கிறாங்க ஒரு சில அரசியல் காரணத்துக்காக தான் ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி 18% பேரும் 15% பேர் வந்து காரணமே தெரியல ஏன் சசிகலா அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் 11% பேர் பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரனுடைய செயல் காரணமாக தான் சசிகலா அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னும் கருத்து கணிப்பு அந்த முக்கிய பத்திரிகை அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. இதிலிருந்து சொல்லக்கூடிய தகவல் சுருக்கம் என்ன அப்படின்னா சசிகலா அவர்கள் வந்து தற்போது பார்த்தோம்னா தஞ்சாவூர் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க தஞ்சாவூர் பயணம் மேற்கொண்டிருந்தாலும் அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கேன் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலும் நமக்கு வந்து அதாவது புரியக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா சசிகலா அவர்களை மையப்படுத்தி தான் தமிழக அரசியலில் பல விஷயங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா சசிகலா அவர்கள் வந்து அரசியலை விட்டு ஒதுங்குறேன் அரசியலை பற்றி நான் ஒன்றும் பேசல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலையும் கூட தற்போது வரைக்கும் பார்த்தா சசிகலா குறித்து பேசக்கூடிய தகவல் இல்லாமல் எந்த ஒரு முக்கிய கட்சிகளுடைய அறிவிப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உறுதிப்படுத்தும் விதமாக தான் ஆளும் அதிமுக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சசிகலா அவர்கள் வந்து தஞ்சாவூர் போயிருந்தாலும் அவங்கள உளவுத்துறை மூலியமாக கூர்ந்து கவனித்து கொண்டிருப்பதாகவும் யாரெல்லாம் சந்திக்கிறாங்க சசிகலாவுடைய பேச்சுக்கள் என்னவாக இருக்குது எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க என்ன அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க எங்கே தங்குறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கூர்ந்து கவனிப்பதாக தகவல் சொல்லப்பட்டு அந்த விஷயங்கள் வந்து பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கு. தற்போது பார்த்தோம் அப்படின்னா ஆளும் அரசு வந்து அதிமுக அரசு வந்து சசிகலா அவர்களை வந்து எங்க போறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக அதுக்குன்னு ஒரு தனிப்படை அமைச்சிருக்காங்க அப்படின்னா இதுல இருந்தே தெரியுது சசிகலா அவர்கள் வந்து அவருடைய அரசியல் பயணம் வந்து தற்போது வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கு. அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வயணம் மாதிரி அவங்க பொறுமையா இருக்கிறாங்க வயணம் இருக்கிறாங்க அதாவது கிராம புகதில் சொல்றாங்களா யானை தன்னோட கோபத்தெல்லாம் கடிவாளத்தில் வச்சுட்டு இருக்கோம் அதாவது கடவாயில் வச்சுட்டு இருக்கோம் அப்புறம் நேரம் வரும்போது வெளிப்படுத்துன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி வந்து சசிகலா வரக்கூடிய நாட்கள்
நாட்களில் அவங்களுடைய அதாவது அவங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக சரியான முடிவுகளை எடுப்பாங்க அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இது அவருடைய ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவலாகவும் தான் பார்க்கப்படுது. தற்போதுள்ள நிலைமையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சசிகலா அவர்கள் வந்து அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. மறைமுகமாக சசிகலா அவர்கள் வந்து திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா சசிகலா அவர்கள் வந்து எப்படிப்பட்ட நிலைப்பாடில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தமிழக மக்களுடைய அதாவது தேர்தல் முடிவை வச்சு தான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.